This video is sponsored by Ace23. Click the link in description and you can play with Rs. 25 to win 50 lakhs. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், தளபதி விஜய், தல அஜித்க்கு அப்புறமா இப்போ நம்ம தனுஷும் ஜாயின் பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் அண்ட் தனுஷோட காம்பினேஷன்ல வந்த அசுரன் படம் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல 100 crore rupees ரீச் பண்ணியிருக்கான். இது ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், சேட்டலைட் டிவி, டிஜிட்டல் அண்ட் ஆடியோ ரைட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தா அசுரன் படம் 100 crore rupees கலெக்ஷன்ல ஜாயின் பண்ணிருக்கிறதா பேசப்படுது. அசுரன் படம் October 4 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 crore. 10 days தமிழ்நாட்டுல மட்டும் 58 crore rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு வாரத்துல 30 crore rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஊரு சென்னையில ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் 3 crore 31 lakh rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கான். நம்ம தனுஷ் சிவகார்த்திகேயனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட படங்களும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் பண்ணும். அந்த வரிசையில அசுரன் படமும் நம்ம வீட்டு பிள்ளை படமும் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லாவே கலெக்ட் பண்ணிட்டு வருது. அசுரன் படம் ரிலீஸ் ஆகி 10 days ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நம்ம சென்னையில 4 crore 75 lakh rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆகி 15 days ஆகுது. சோ இப்ப வரைக்கும் 4 crore 90 lakh rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கான். அப்படியே கூட்டி கழிச்சு பார்க்கும் போது அசுரன் படம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டு பிள்ளை படத்தோட கலெக்ஷனை கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்னு பேசப்படுது. அசுரன் படம் மலேசியால ஒட்டுமொத்தமா 18 crore 33 lakh rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கிறதாகவும் அப்படின்னு பேசப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் காம்போல வந்த வடச்சென்னை படம் 90 crore rupees வரைக்கும் கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ அசுரன் படத்துக்கு ஒரு பக்கம் நல்ல நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா படம் நல்லாவும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தனுஷுக்கு இப்போ நெக்ஸ்ட் துரை செந்தில்குமாருடைய டிரெக்ஷன்ல பட்டாஸ் படம், கார்த்திக் சுப்ராஜுடைய டிரெக்ஷன்ல ஒரு படம், அண்ட் அதுக்கப்புறமா லாங் டைம் வெயிட்டிங் ஆன ஜிவிஎம் உடைய டிரெக்ஷன்ல என்னை நோக்கி பாயும் தோட்டா படமும் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அசுரன் படத்தை பார்த்துட்டு தனுஷோட ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்கும் போது, அண்ட் இப்போ கமல்ஹாசன் சார் படத்தை பார்த்துட்டு பாராட்டி இருக்காரு. நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் இப்போ இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்ல செம்ம பிஸியா இருக்கு. பட் இருந்தாலும் அசுரன் படத்தை பார்த்துட்டு அதுலயும் முக்கியமா நம்ம தனுஷோட ஆக்டிங்க பார்த்துட்டு சமையா பாராட்டி இருக்காரு. தனுஷோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம மஞ்சு வாரியரை மீட் பண்ணி படத்தை பத்தி அப்ரிஷியேட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட வர்க்கையும் தனுஷோட வர்க்கையும் பாராட்டி இருக்காரு. படத்தை பார்த்துட்டு தனுஷ் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தனுஷ் இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா லண்டன்ல ஷூட்டிங்ல செம பிஸியா இருக்காரு. ஒரு பக்கம் தனுஷ் ஷூட்டிங்காக லண்டன் போயிருக்காருனா, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா தனுஷும் இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போயிருக்காங்க. இப்ப உத்தராகண்ட்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கேதர்நாத் கோவிலுக்கு போக போறாங்க. நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சாரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அடிக்கடி இந்த மாதிரி டிவோஷனல் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வருவாரு. அண்ட் இந்த தடவை அவங்களோட பொண்ணு கூட சேர்ந்து போயிருக்காரு. இந்த வாட்டி சில மெடிடேஷன் செஷனையும் அட்டன் பண்ண போறாரு. நம்ம தலைவருக்கு இப்பதான் ஏஆர் முருகதாசுடைய டைரக்ஷன்ல தர்பார் படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிருக்காரு. அண்ட் அந்த படம் நெக்ஸ்ட் வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் சிறுத்தை சிவாவுடைய டைரக்ஷன்ல தான் ஒரு புது படம் பண்ண போறாரு. அந்த படத்துடைய டீடைல்ஸ் எல்லாம் இந்த டூர் முடிஞ்சு வந்து அப்படிங்கறது இல்ல, எமோஷன் வெறித்தனமா இருக்கும், காமெடி எல்லாமே வெறித்தனமா இருக்கும்.